இந்த நாள் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை ஏசாயா ஃபார் தி டே 12 அதிகாரம் 6 வசனத்தை எடுத்து வாசிப்போமா. From the book of Isaiah chapter 12 verse. சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார், உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆமென். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், God said to உன் நடுவில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். I'm sit in the midst of you. Hallelujah. Hallelujah. உன் நடுவில் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். I'm sit in the midst of you. ஆமென் சொல்லுவோமே. ஆமென். Hallelujah. Hallelujah. என்ன ஒரு சந்தோஷம் இல்ல. What a joy. நம்மளோட கர்த்தர் இருக்கிறார். God is with us. நம்ம நினைப்போம் ஆலயத்துல தான் இருக்கிறார். We may thought that God dwell only in the church. ஆலயத்துக்குள்ள வந்தா ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு ரிலாக்சேஷன். ஏனா கர்த்தர் இங்க இருக்கிறார். We feel peace and joy in the church. We have a thought God is God presence in the church. காரணம் என்ன? கர்த்தர் இங்க இருக்கிறார். Because God dwell in the church. கர்த்தர் இங்க இருக்கிறார். God present in the church. சொல்லுங்களே, கர்த்தர் இங்க இருக்கிறார். Can we say God presence in the church? கர்த்தர் இங்க இருக்கிறார். God dwells. வசனம் சொல்லுகிறது, 2-3 பேர், 2 or 3 members, ஒருமனப்பட்டு, together in heart, என்னை துதிக்கிறார்களோ அங்க மத்தியில் நான் வாசம் செய்வேன் சொல்லுகிறேன். I dwell amongst them who worship me. அந்த நடுவில் நான் வாசம் செய்வேன் சொல்லுகிறேன். I am dwell in the midst of the people. Hallelujah. Hallelujah. நீ குடும்பத்தில் இருக்கும்பொழுது கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். God is also with you when you are family. வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். God is with you in your job. Hallelujah. நீ பிரயாணம் பண்ணும்பொழுது வாகனத்தில் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். God is with you when you are traveling. Hallelujah. 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 கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துமா. Can we clap and glorify God? ஆனா நம்ம விசுவாசம் என்னன்னா கர்த்தர் எங்கேயோ இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம தேடிக் கொண்டிருக்கோம். But we have faith God is somewhere and we seeking somewhere. கர்த்தர் சொல்லுகிறார், உன் நடுவுல தான் இருக்கிறேன். But God said to you, I am dwell amongst you. கரங்களை பக்கத்துல உங்க பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். You just hold your neighbor's hand and said God is with us. நல்லா கை பிடிச்சு சொல்லுங்க சிரிச்சிட்டு, கர்த்தர் நம் நடுவில் இருக்கா, நீ கலங்காத. You just hold their hand strongly and said God is with us, do not trouble. சொல்லுங்களே, இருதல வெச்சு கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார், நான் கலங்க மாட்டேன். God is with me, I shall not shaken. வசனத்தை மீண்டும் படிங்களே. Can we meditate the verse again? சியோனின் வம்சமாய் இருக்கிறவர்களே, சரி வாசமாய் இருக்கிறவர்களே, யாரா படிங்கம்மா வசனத்தை. சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 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 சத்தமிட்டு கம்பீரி. நம்ம அல்லேலூயா சொல்வதற்கே நம்ம யோசிக்கிறோம், பலமுறை யோசிக்கிறோம், பலமுறை யோசிக்கிறோம். இன்னைக்கு சத்தமிட்டு கம்பீரினா கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நம் and rejoice because God is with us. அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்களே. Just lift up your hand and say அல்லேலூயா. 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 கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். God is among me. சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். God is in midst of me. நான் எதற்கும் பயப்படுவதில்லை. I shall not fear. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமீன். அன்பு சகோதரனே சகோதரி, my beloved brothers and sister, கர்த்தர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். God dwell among us. ஆமீன். இங்க நம்ம அநேகர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வசனத்தை படிச்சிருப்பீங்க. Most of us know the verses from the Bible. சாத்ராக் மேஷக், சாத்ராக் மேஷக், ஆபேக், இந்த மூணு பேர், these three people, தேவனை துதித்துக் கொண்டிருந்தாங்க. They praise God all the time. இந்த விஷயம், இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். Most of us know the story. அந்த நாட்டு ராஜா ஒரு சிலையை வைத்துட்டு அதை வணங்கும்படியாக அவன் சொன்னான். The king of the country created an idol and asked the people to worship that. எல்லாரும் உலகத்தில் இருக்கிற, அந்த நாட்டில் இருக்கிற எல்லாரும் வணங்கினார்கள். All the people dwell in the country worship. இந்த மூன்று பேர் மட்டும் திமிர் பிடிச்சவர்களாய், மதியாதவர்களாய், அரசனை
வணங்காதபடி, அவன் வைத்த சிலையை வணங்காதபடி, தன்னுடைய தான் சேவிக்கிற அந்த தேவனை வணங்கி கொண்டிருந்தாங்க. They are true to their living God and against the king who created the idol. இப்படி தான் அந்த ராஜாக்கு தெரிஞ்சிருக்கு. This is how the king came to know this thing. ராஜா கிட்ட இன்ஃபர்மேஷன் போது உம்மை வணங்காம நீ வைத்திருக்க கடவுளை வணங்காம அவங்க ஏதோ ஒரு கடவுளை வணங்கி கொண்டிருக்காங்க. The information passed to king, they are not worshiping the idol you created, they are worshiping some other god. அந்த ராஜா இதை கேள்விப்படும் பொழுது அவனுக்கு வெறிச்சல் வருகிறது. King got jealous when they hear the news. எரிச்சல் வருகிறது. He get irritated. என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனங்களை என்ன பண்ணணும்? சுட்டெரித்து போட வேண்டும். I should fire them if they are not obey my word. அவர்களை அழைத்து கொண்டு வாங்கன்னு சொன்னார். Just bring them. ஏன்னா இந்த ராஜா பார்த்திருக்க கடவுள்லாம் என்ன, வெறும் கல்லாய் பார்த்திருந்த கடவுள். So for the king have seen the god as idol. வல்லமை இல்லாத ஒரு கடவுள். Not a mighty god. இந்த இயேசு கிறிஸ்துவை வணங்காத மத்த புறஜாதியிட்ட கேட்டு பாருங்களேன், கடவுள்லாம் என்னன்னா ஏதோ சக்தின்னுவாங்க. If you ask the foreigner, நீங்க உணர்ந்தீங்களா, நீங்க ஃபீல் பண்ணீங்களான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. If you ask them, did they realize the God? They said no. ஏதோ ஒரு எங்களுக்கு இல்ல ஒரு நம்பிக்கையா நாங்க போறோம்னு. With some faith we going. Hallelujah. Hallelujah. இதே போலதான் இந்த ராஜாக்கு தேவனை உண்மையாய் ருசி பார்க்காத இவனுக்கு அவர்கள் மேல், அவர்கள் அவங்க கடவுள் மேல் வைத்திருக்க அந்த நம்பிக்கை இவனுக்கு வந்து எப்படி இருக்கு, எரிச்சலாய் காணப்பட்டது. The same like as the king has irritated because not known the true living God. உடனே அந்த மூணு பேரையும் அழைத்து வர சொன்னான். He immediately called the three people. இவர்களுக்காய் நெருப்புகளை மூட்ட சொல்லி அதை தூக்கி போட சொன்னான். To put them in the fire, they created a huge furnace. இவங்க என்ன பண்றாங்க, அங்க இடத்துல வந்து அவங்க தூச்சின இருக்காங்க. Till that place as well, they are strong in their decision. இவன் நினைச்ச மன்னிப்பு கிணிப்பு கேட்பாங்க, இல்ல சாஷ்டாங்கமா விழுந்து என்ன வணங்குவாங்க, இல்ல நாக்கு வெச்ச கடவுளை வணங்கணும்னு பார்த்தா அப்பயும் அவங்க என்ன பண்ணல. The king expected that they would bow and ask forgiveness. அவங்க வணங்கவே இல்லை. But they are not do like that. அவங்க இன்னும் அந்த எரிச்சல் இன்னும் அதை ஊக்கப்படுத்தினால அவர்களை ஏழு மடங்கு அக்கினிக்கு நேராக அவன் கட்டளையிட்டான். Because of their activity, king get more irritation and increase the furnace. நம்ம கேஸ்ல பாத்தீங்கன்னா full speed வைப்போம்ல. How we keep full flow in our gas. அந்த full speed-ஐ வச்சு ஏழு மடங்கு அந்த அனல் இருக்கணும் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி. Just imagine that if the fire is 7 times more than அவங்களை கொண்டு போய் அந்த சூளையில போடுவதற்கு, அந்த நெருப்பு மூட்டி இருக்க அந்த இடத்துல போடுவதற்கு, அந்த குகைக்குள்ள போடுவதற்கு அந்த காவலாளிகள் கொண்டு வந்து அவர்களை போடுகிறார்கள். The servant bring them to put in the furnace. அவர்கள் அந்த குகையில விழுந்துட்டாங்க. They also fall on the furnace. ஆனா யார் கொண்டு போய் போடப்பட்டாங்களோ அவர்கள் அந்த அனல் தாங்க முடியாம மரித்து போனார்கள். But the people, they are not bear the heat who took them. ஐயோ அம்மா சத்தம் கேக்கும் அப்படி நினைச்ச ராஜா. They king expected some kind of sound would be there. ஆனா என்ன நடந்ததுனா, But actually what has happened? உள்ள துதிக்கிற சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. He heard a worshiping sound. இவனுக்கு என்னன்னு எட்டி பார்க்க ஆரம்பிச்சான். He just looking at that. பார்த்தா இந்த மூணு பேரும் உள்ள உட்கார்ந்து நம்பிக் கொண்டிருக்கான், துதித்து கொண்டிருக்காங்க. When the king looked at the three people worshiping their god. நல்லா உத்து பார்த்தா மூணு பேர் இல்ல நாலு பேர் உள்ள உலாவி கொண்டிருக்காங்க. He deeply looking into it, not only three people, the king saw four persons. இவனுக்கு இருக்க எரிச்சல்னா, நான் போட்டது உள்ள மூணு பேர், உள்ள யாராவது நாலாவது ஒரு பேர். The king had question, I put only three people, who is the fourth person? இவனுக்கு ஆச்சரியம். He had a wondering. சந்தேகம். He had a doubt. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு. What would be happened? அப்பதான் நினைக்கிறான் இவன் வணங்குற கடவுள் அங்க உலாவி கொண்டிருக்கிறார். Hallelujah. Imagine that the god they worshiping is dwell among them. எப்போ அதை உணர்ந்தானா, அவங்க செத்து போயிட்டு சூழ்நிலையில சாகாம உயிரோட இருக்கிறாங்கன்னா, அப்ப அவங்க நடுவில் கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். When the king realized the god is dwell among with them because they supposed to be dead at the place. Hallelujah. 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 ஆமீன். அன்பு சகோதரனே சகோதரி, my beloved brothers and sisters, sound கம்மி பண்ணுங்க, இங்க கவுனிங்க. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். God dwell among us. கர்த்தர் நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். God walk with us. கர்த்தர் நம்மடவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். He dwell among us. இதை பார்த்த அந்த ராஜாவுக்கு, நீ சேவிக்கிற கடவுள் உண்மையுள்ள கடவுள் என்று அங்க சாட்சி கொடுத்தார். கரங்களை திருப்பி கர்த்தர் மேல் சொல்லுங்க. God confess at the place, the Lord you worship is true living God. அங்க உள்ள
மூணு பேரோட சுத்திக்கிட்டு நாலாதா இருக்கிறது கடவுள் முக்கியம் இல்ல. It's not necessary that the fourth person dwell among them. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நம் நடுவுல இருக்கிறது முக்கியம் அல்ல. It's not important that the God roam around us. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நம் நடுவில் உலாவிக்கொண்டிருப்பது முக்கியம் அல்ல. It's not important that the God roam us. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்று அங்கு அநேகர் காணத்தக்கதாய் அற்புதங்கள் வெளிப்பட வேண்டும். ஆமென் சொல்லுவோமே. It is important that the other people should know that the God dwell among us. நாம சொல்லிப்போம், எங்க நடுவுல கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார்னு. Most of the time we used to say God is with us, with us. நம்ம வாழ்க்கையில தான் வறுமை, கண்ணீர், கஷ்டம், துன்பம், துயரங்கள், எல்லா பாவங்கள்ல இருந்து எல்லாமே அடங்கி இருக்கு. In our life included all sorrows, trouble, problems, sin, all other sort of things. உன் கூட கர்த்தர் இருக்கிறது உண்மைதான். It's true that God is with you. உன் நடுவுல கர்த்தர் இருக்கிறது உண்மைதான். It's true that God is in midst of you. ஆனா கர்த்தரை நாம பிரதிபலிக்கிறதில்ல. But we are not reflecting the God. Hallelujah. 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 உள்ள அங்க மூணு பேர் மத்தியில கர்த்தர் இருந்தாரது முக்கியம் இல்ல. அவங்க ஜீவனோடு இருந்தாங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமே. It is not necessary. கரங்களை தட்டி கர்த்தர் மேல் செலுத்துவோமா? It's important that God is dwell among them. கர்த்தர் நம் நடுவில் உலாவிக்கொண்டிருக்கிறார். God presence among us. சொல்லுங்களேன், கைகளை இருதில் வச்சுக்கொண்டு. Just place your hand on heart. என் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். God is in midst of me. என் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் கூட இருக்கிறார். God is in my workplace. என் தொழில் ஸ்தலத்தில் கர்த்தர் கூட இருக்கிறார். God is at my workplace. நான் சமைக்கும் போது கூட இருக்கிறார். When I am cook, God is with me. Hallelujah. Hallelujah. ஒரு வசனத்தை நாம் படிப்போமா? வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவேல் 2 From the book of Joel 27 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Chapter 2 verse 27 நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் சொல்லுவோமே. ஆமென். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார்னா இகோனிங்களே நீ வெட்கப்பட்டு போவதில்ல. You shall not ashamed if God is with you. ஏனா உன் நடுவுல நீ இருக்கிறங்க கர்த்தர் இருக்கிறார்னா நீ வெட்கப்படும் போது கர்த்தரும் கூட சேர்ந்து வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Get ashamed if நீ கண்ணீர் விடும் பொழுது உன் கூட கர்த்தரும் கண்ணீர் விட்டு வரா இருக்கிறார். God also weeping when you weep. நீ கலங்கி நிற்கும் போது கர்த்தராகிய தேவனும் கலங்கி நிற்கிறவரா இருக்கிறார். Troubled God is also get troubled. ஹல்லேலூயா. 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 ஆமீன். அன்பு சகோதரி சகோதரி. My beloved brothers and sisters. ஏன் கர்த்தர் உன் நடுவில் நிற்கிறார்? Why God dwell among you? எதனால உன் கர்த்தர் உனோடு உலாவிக் கொண்டிருக்கிறார்? Why God roam with you? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போகாதபடி நீ ராஜாவின் மத்தியிலும் அநேக ஜனங்களுக்கு மத்தியிலும் நீ கம்பீர நடை போடுவதற்காய் கர்த்தர் உன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். கரங்களை திருப்பி கர்த்தரை சொல்லுங்க. God dwells with you to lift you up. ஆமென் சொல்லுமே. ஆமென். சொல்லுங்களே, கர்த்தரே நடுவில் இருக்கிறார். God is with me. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. I shall not ashamed. ஹalleluya. ஹalleluya. அங்கே சாத்ராக் மேஷா கூட கர்த்தர் இருந்தார். God was with Shadrach Meshach. அவங்க வெட்கப்பட்டு போல. They shall not. ராஜா வெட்கப்பட்டு போனா. But the king get ashamed. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னா யாருங்க வெட்கப்பட்டு போவா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்கல. Get ashamed. என்ன சூழ்ந்து இருக்கிற சத்ரு வெட்கப்பட்டு போக போறான் சொல்லுங்கல. My enemy will get ashamed. Hallelujah. Hallelujah. அவன் வெட்கப்பட்டு போவான். அவன் உன்னை படைத்தவர், உன்னை வழி நடத்துகிறவர் கர்த்தராகிய தேவன். ஹல்லேலூயா. God who created you is leading. அவர் உன்னை வழி நடத்துறார்னா நீ வெட்கப்பட்டு போவதில்லை. You shall not get ashamed if God leads you. நீங்க அடிக்கடி செக் பண்ணினே இருக்கணும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். Most of the time you need to check whether God is with you. ஹalleluya. ஹalleluya. நான் இந்த பாவம் செஞ்சிட்டேன் கர்த்தர் என்னோட போய்டுவாரா? If I did the sin whether God left me. உனக்கு அந்த தாட் இருந்தே இருக்கும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரா 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 அந்த கேள்வி உன்னோடு வந்து கொண்டே இருந்தாதான் நம் பாவத்தை விட்டு விலகி நிற்க முடியும். You should have question yourself all the time God is with you, then only you can keep away yourself from the sin. இந்த உலகத்துல பாவமே இல்லாம இருக்க முடியாது. We should not live in the world without sin. Amen. Amen. காரணம் என்னன்னா நம் மாம்சமா பிறந்தது நம் சூழ்நிலை அது. Because we born in a flesh. Hallelujah. Hallelujah. இயேசு கிறிஸ்து மறுமறு மட்டும்தான் பாவத்தை அறியாதவராய் இருந்தார். பாவம் செய்யாத ஒரு மணிபுத்திரனாய் காணப்பட்டார். Jesus Christ is the only man not knowing the sin. அதனால தான் வசனம் சொல்கிறது, நீ பாவத்தை கண்ட விலகி ஓடு. Because the verse said if you saw the sin you just keep away. Hallelujah. Hallelujah. நீ விலகி ஓட வேண்டும். You run away from the sin.
பாவத்தை கண்டா, when you see the sin, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ ஒவ்வொரு நிமிஷமும் நீ நிதானித்துக் கொண்டிருக்க, நீ செய்கிற செயல் பார்க்கிற பார்வை, அப்பா நான் வேலை செய்யறேன், இந்த வேலையில உத்தமமா இல்ல, நான் லேட்டா போறேன், நான் இந்த என்னோட கர்த்தர் பாரா, நிச்சயமா இருக்க மாட்டேன். Each and every minute you just meditate, God is with you and question all the time your activities. Hallelujah. Hallelujah. நீ வேலைக்கு லேட்டா போனா கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரா? இல்ல. If you late to your office, God won't with you. நீ வேலை சரியா செய்யல, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரா? இல்ல. If you do your job not properly, God won't with you. கணவனுக்கு நீ கீழ்ப்படியில, கணவன் சொன்ன பேச்சை நீ கேட்கலன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரா? இல்ல. God won't be with you if you are not obey your husband. உன் மனைவிக்கு நீ உண்மையா இல்லனா கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரா? இல்ல. God won't be with you if you are not true to your wife. நீ உலகத்துல எந்த ஸ்தானத்துல எங்க இருந்தாலும் அந்த இடத்துல நீ உண்மை உத்தமமா இருக்கறேனா கர்த்தர் உன் நடுவுல இருக்கிறார்னு அர்த்தம். ஹalleluya. God is with you wherever if you true to be God. அப்படி உண்மையா உத்தமமா உன்னோடு நீ இல்லனா கர்த்தர் உன்னோடு இல்லன்னு அர்த்தம். ஹalleluya. It mean that God is not with you if you are not true to him. நீ நாளுக்கு நாள் நீ உன்னையே நீ நிதானித்து கொண்டிருக்கணும். ஆமென். Each and every day you should meditate yourself. நாளுக்கு நாள் நீ உன்னையே நீ நிதானித்து கொள்ளணும். Day by day you just understand yourself. கர்த்தர் உள்ள இருக்கிறாரா? Whether God is with me. ஏதோ ஒரு சூழ்நிலை நீ வெக்கப்பட்டு போறனா கர்த்தர் என்னோடு இல்லன்னு அர்த்தம். உடனே நீ ரிகவர் ஆயிடணும். நான் சரிப்படுத்திக்கணும். எதுல நீ குறைபட்டு இருக்கியோ அதுல சரிப்படுத்திக்க ஆரம்பிச்சுக்கணும். You just correct yourself wherever you lacking. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு வெக்கப்பட்டு போறேனே இந்த இடத்துல. If I'm getting ashamed at a place. இந்த இடத்துல நான் அசிங்கப்பட்டு போறேனே. I'm getting ashamed at the moment. நான் ஏதோ ஒரு இடத்தை சரிப்படுத்த வேண்டியது இருக்கு. Somewhere I should correct myself. சொல்லுங்கள கரங்களை உயர்த்தி. You just lift up your hand and say. நான் வெக்கப்பட்டு போறேனா அது என்கிட்ட தான் இருக்கு. If I'm getting ashamed it's with me. என் தேவனை நான் வெக்கப்படுத்துறேன். I'm putting my God ashamed. நான் என்ன கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் பா. I shall correct myself Lord. Hallelujah. 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 எடுத்து படிங்க லேவி ஆராகம் 26 அதிகாரம் 11 வசனத்தை படிங்களே. From the book of Leviticus chapter 26 verse 16. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை, நான் கைவிடுவதே இல்லை என்று சொல்லிட்டு கர்த்தராகிய தேவன் இந்த நாள் சொல்லுகிறார். வசனத்தை எடுத்து படிங்கம்மா, மைக் எடுத்து. ஹல்லேலூயா. மைக் எடுத்து படிங்கம்மா. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை வைப்பேன். கர்த்தர் சொல்றார், உன் நடுவில் வைப்பேன் மட்டும் முக்கியம் இல்ல, என் வாசஸ்தலம் அங்க இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். I will establish my home over there. Hallelujah. Hallelujah. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை நான் வைப்பேன். I will establish my home over there. நீங்க கேட்கலாம், அப்படி என்ன இம்பார்ட்டன்ட்? அவர் வாசஸ்தலத்தை என் நடுவுல வைக்கிறது என்ன ஸ்பெஷல்? You may be asked what special if God sanctuary established at me. எந்த பெரிய பெரிய மாளிகை வீடு அந்த காலத்துல இருக்க எல்லா வீட்லயும் முக்கியமான இடம் எது இருக்கனா அந்த வீட்டின் என்ட்ரன்ஸ் வாசஸ்தலம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். If you look at the olden days all the palaces everything the entrance place is important one. இஸ்ரவேல் தேசத்திலேயும் எகிப்திலேயும் நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்க இங்க யாரும் பேசாதீங்கம்மா. அங்க இருக்க ஆலயத்தை பாத்தீங்கன்னா If you look at the temple in Jerusalem and Israel கோட்டைகள் வீடுகள் பாத்தீங்கன்னா the palaces and the big places முன்னாடி அந்த என்ட்ரன்ஸ் மட்டும் மகா பிரம்மாண்டமாய் காணப்படும். It seems to be great at the entrance of the building நல்ல பில்லர் நல்ல ஹைட் வெயிட்டுமா காணப்படும். They have raised up higher in the pillars. Hallelujah. 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 ஏன்னா உள்ள வருகிறவங்களுக்கு எப்படி இருக்கணுமா? திருப்தியாய் உள்ள வரணும். Because the people who coming in should come with the full heart. இங்க தேவன் சொல்லுகிறார், என் வாசஸ்தலத்தை நான் அங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு. I will keep my place over there. அப்படின என்ன அர்த்தம்? உன் வீடு தான் பரலோக ஸ்தலம்னு அர்த்தம். The your house is the kingdom. Hallelujah. 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 உன் வீடு தான் பரலோக ஸ்தலம். Your house is the God's kingdom. அவர் அங்க வாசம் செய்றார்னா என்ன சொல்வாங்க தெரியுங்களா? If God dwells over there, the people used to say. சில பெரிய பெரிய ஆபீசர்லாம் இருப்பாங்க. If you look at a higher authority. பெரிய கம்பெனி முதலாளி என்ன பண்ணுவார்னா ஆபீஸ்ல ஒரு வேலை செஞ்சுன்னு இருப்பார். எல்லாமே அந்த ஆபீஸ்ல எல்லா செட்டப் இருக்கும். If you look at a big people's office setup. Hallelujah. Hallelujah. அவர் என்ன பண்ணுவாரு? எங்கயாவது டிராவல் டூருக்கு எங்கயாவது கடந்து போறாங்கன்னா when he goes somewhere to tour or அந்த செட்டப் முழுவதும் அந்தத்துல கொண்டு வைப்பாங்க. They will keep the same setup wherever he go. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா
நம்ம முன்னாள் முதலமைச்சர் அவங்க சிஎம் முழுவதும் கொடநாட்டில் தான் அவங்க முழு செட்டப் அங்கே வச்சுருந்தாங்க. If you look at our former CM place, he kept everything whatever in Chennai, it's available in Kolkata. Hallelujah. Hallelujah. அதே போல கர்த்தர் அவர் சொல்றாரு தன் வாசஸ்தலத்தை உங்க நடுவில் கர்த்தர் வைத்திருக்கிறேன் என்று. Hallelujah. God established his house in your place. கர்த்தருடைய பார்வைக்கு நீங்க எவ்வளவு விசேஷமாய் காணப்படுகிறீங்க. How you are special to God's sight. கர்த்தருடைய பார்வைக்கு you are special. You are special to God's sight. அவர் சொல்ற உன் நடுவுல தான் நான் இருக்கிறேன். God said I am in you. Hallelujah. Hallelujah. தேவன் மனிதர்களை விட்டு பின்வாங்க அவருக்கு திருப்தி இல்லாதபடி இருக்கிறார். God not willing to go back. ஆதாம் ஏவாள் பாவம் செய்திருந்தாலும் ஆனா தேவன் அவர்களை விட்டு பிரிந்து போக மனசு இல்ல. God not have heart to depart from Adam Eve though. வந்து கேக்குறார் ஆதாம் ஆதாம் நீ எங்க இருக்கிற? அவன் கால் ஆதாம் ஆடம் வேற. அவன் சொல்றான் நான் நிர்வாணியா இருக்கிறேன் நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். I am hiding myself because I am naked. அப்பியும் பிதா கேக்குறார் நீ நிர்வாணி என்று சொன்னவன் யார்? Again God asked who told you you are naked? ஏنا உன் நடுவுல நான் இருக்கிறேன் நீ வெட்கப்பட்டு போறேனா நானே வெட்கப்பட்டு போனது போல. Because I am in the midst of you, if you are get ashamed I too. Hallelujah. Hallelujah. சத்துரு உன் குறைவுகளை பெரிதாய் காட்டுவான். Maybe the evil boast your mistakes. ஆனா தேவனோ உன் குறைவுகளை அவர் கண்டுக்கிறதே இல்ல. But God ignore your mistakes. ஆதியில இருந்து அவன் நிர்வாணமா இருக்கிறது அவனுக்கும் தெரியல தேவன் அவனை சுட்டி காட்டவும் இல்ல. God not identified எப்போ nakedness. சத்ருவ மீட் பண்ணானோ அன்னில இருந்து நான் நிர்வாணமா இருக்கிறேன்னு காணப்பட்டான். அப்ப தேவன் know that he became naked when we met the evil. Hallelujah. Hallelujah. கர்த்தராகிய தேவன் இன்னைக்கு நம்ம நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். The Lord of God is dwell among us. தேவன் உன்னோடு உலாவுவதற்கு அவர் பிரியப்படுகிறவரா இருக்கிறார். God love to உன் மத்தியில தான் அவர் வாசம் செய்கிறார். God is dwell among us. சொல்லுங்களே கர்த்தர் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். Can we say God is dwell among me? படிங்களே மீண்டும் அவர் சொல்றாரு உன்னை நான் கைவிடுவதில்லை. I shall not abhor you. அந்த வசனத்தை படிங்களே உங்கள் நடுவிலே உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். ஆமென். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் ஆத்துமா உங்களை என்ன பண்றதில்லை கைவிடுவதில்லை. My soul shall not abhor you. நம்ம நடுவில் இருக்கிறார் மங்க. God dwell among us. ஏக துயரத்தோடு வந்திருக்கலாம். You may be come with in midst of the trouble. அநேக துன்பத்தோடு நீ காணப்பட்டிருக்கலாம். You may be seen with அநேக கவலையோடு நீ காணப்பட்டிருக்கலாம். நீ கண்ணீரோடு சதேவ சமூகத்துல வந்து நீ நின்றிருக்கலாம். கடன் பாரத்தோடு நீ வந்திருக்கலாம். கலங்கின இருதயத்தோடு நீ வந்திருக்கலாம். கர்த்தரோடு பேசிக்கொண்டிருக்கிறார் மகளே. God speak with you. நான் உன்னை கைவிடுவதில்லை. I shall not abhor you. என் ஆத்துமா கூட உன்னை கைவிடுவதில்லை. My soul shall not abhor you. Hallelujah. என் வாசஸ்தலத்தை உன்னிடத்துல தான் வைத்திருக்கிறேன். I kept my நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன். அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை எனக்கென்று ஸ்தாபிப்பேன். ஆமென் சொல்லுமே. ஆமென். அவர் வாசஸ்தலம் மட்டுமல்ல, not only his home, அவர் ஸ்தலத்தையே அவருடைய என்ன சொல்லுவாங்க ராஜ்யத்தையே உன்னிடத்துல ஸ்தாபிப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். God is ready to establish his kingdom with you. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன். I will make a covenant of peace with them. அநேக குடும்பங்களை சமாதானம் இல்லாதபடி வந்திருக்கலாம். You may be come without peace in your family. அநேக நேரங்களில் சமாதானத்தை இழந்து போய் வந்திருக்கலாம். You may be seem without peace in your life. சமாதானமே இல்லாதபடி உன் குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைக மத்தியில சமாதானம் இல்லாதபடி இருக்கலாம். In your family you couldn't see. உன் வேலை ஸ்தலத்துல சுத்தமா சமாதானமே இல்லாதபடி இருக்கலாம். At your workplace you don't see as peace. உன் வேலை ஸ்தலம் உன் businessல சமாதானமே இல்லாதபடி இருக்கலாம். Maybe no peace at your business. உன் உறவுகள் மத்தியில சமாதானத்தை இழந்து போய் வந்திருக்கலாம். Maybe you lost peace among your relatives. கர்த்தராகிய தேவன் இந்த நாள் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். Today the Lord of God is speak with you. நான் உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கிறேன். I dwell with you. உன் சமாதானத்தை நான் உறுதிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will make strong in your சொல்றாரு சமாதான உடன்படிக்கை நான் பண்றேன். I will make a covenant of peace with you. Hallelujah. Hallelujah. இப்ப நிறைய உலக நாடுகள்ல ஒப்பந்தம் பண்ணிப்பாங்க. என்ன ஒப்பந்தம்?
the countries in the world make a pact with anu aayidham oppandam solittu the nuclear pact samadhana oppandam solittu the peace pact kathar inikku onukkum avarkum oru oppandathai oru agreement kathar poda aayithuma irukkar today god is ready to make covenant with you evan kalangi poi vandirukku un iradhithukku nera kathar pesikondirukkar god speak with your troubled heart aneega nera nee kelviyodu irukka kathar enodu irukkarara you would have questioned lord is with me amen na samadhanathai elandu poi nirukkirene nu solli un இருதயம் கலங்கி போய் நிற்கலாம் I stand without peace ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் God speak with you only உன் இருதயத்தில் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார் God speak with your heart only Hallelujah Hallelujah நேரில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு ஜனமே கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் I loved people who watch இந்த நாள் சமாதான உடன்படிக்கை நான் செய்கிறேன் God going to make covenant of peace ஓ பிரிந்து போன குடும்பங்கள் இனி ஒன்னு சேரும் your departed family ஓ வேலசனத்தில் ஒரு சமாதானத்தை பார்ப்பாய் you will see a peace at your workplace உன் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை பார்ப்பாய் you will see a peace at your family Hallelujah Hallelujah யாரும் விசுவாசிக்கலையே வார்த்தை வரும்போது ஆமென் சொல்லும்போது அந்த வைராக்கியம் இருக்கும் நம்ம எது தூங்கி எஞ்சி வந்த மாதிரி உட்கார்ந்திருக்கு you should have a strong heart when you receive the word Hallelujah 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 வார்த்தை வரும்பொழுது அது எனக்கு தான் சொல்லி நீங்க ஏற்றுக்கொண்டா மட்டுமே தான் அந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்யும் the word will work with you when you receive this word நம்ம வாயின் வார்த்தை அறிக்கை செய்யலனா அந்த வார்த்தை வெறுமையாய் போக ஆரம்பிக்கும் when you declare the word நம்ம நினைப்போம் காதுல கேட்டா மட்டும் போதும்னு அப்படி இல்ல காதுல கேட்கல வாயின் வார்த்தையை தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார் காதுல கேட்டதா என் புள்ள வாயை திறந்து பேசுவானா அறிக்கை சொல்ல ஏன்னா உன் வாய்க்கு தான் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கு God is expecting your confession because he give authority to your mouth சொல்லுங்களே என் வாழ்க்கைக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க போறார் God going to give peace at my life சத்தமா சொல்லுங்களே என் வாழ்க்கைக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க போறார் God going to give peace at my life Hallelujah Hallelujah படிங்களே நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன் ஆமென் அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் இருக்கும் போதுமா போதுமா அவர் சமாதான கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் எப்படி இருக்குமா நித்தியமாய் நிரந்தரமாய் காணப்படும் the god's peace is everlasting with you hallelujah hallelujah இன்னைக்கு ஒரு சகோதரி கடந்த மாதத்துல இடத்துல வந்து பேசிருந்தாங்க ஒரு நாள் என் குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டேனா பாஸ்டர் மனசுல வந்து இன்னைக்கு சமாதானமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேனா அந்த சமாதானத்தை மீண்டும் பார்க்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கும் இட்ஸ் வெரி ரேர் திங் டு see peace at my home to have all together have a lunch ஒரு சகோதரன் சொல்றான் ஒரு நாள் நான் சிரிச்சிட்டேனா brother used to said if I laughed at one day Hallelujah Hallelujah மீண்டும் என்னிடத்துல அந்த சிரிப்பை என்ன பண்ண முடியல குடும்பத்துல பார்க்க முடியல ஒரு நாள் சிரிப்புக்கு ஏழு நாள் என் குடும்பத்துல துன்பத்தோடு உலாவி கொண்டிருக்கும் for one day my full heart locked there I'm waiting for other 7 days to see the happiness again Hallelujah Hallelujah இதுக்கு காரணம் என்ன the reason behind it Hallelujah Hallelujah இதுக்கு காரணம் என்ன the reason behind it கர்த்தர் நம் நடுவில் இல்லைன்னு அர்த்தம் because god is not with us எந்த குடும்பத்துல கர்த்தர் நிற்கிறாரோ அந்த இடத்துல சமாதானம் நிலைத்து நிற்கும் தம்ம சண்டை பிரச்சனை வரங்க குடும்பத்துல अनेक துன்பங்கள் துயரங்கள் வரும் ஆனா you have problem and trouble in your அது family அது நிரந்தரமா இருக்காது but those things are not everlasting अनेक குடும்பங்கள பிரச்சனை இருக்கும் ஆனா அது நிரந்தரமா இருக்காது most of the family having problem that's not everlasting one amen amen கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் god speak with you சமாதானத்தை உங்க மத்தியில நான் வைத்து போகிறேன் God give peace among அதை நிரந்தரமாய் நான் வைக்கிறேன் கர்த்தர் சொல்கிறார் விசுவாசிக்கிறோம் ஆமென் சொல்லுவோமே விசுவாசிக்கிறோம் ஆமென் சொல்லுவோமே say amen hallelujah amen hallelujah hallelujah ஆமென் அன்பு சகோதரி சகோதரி my beloved brothers and sister இங்கே கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் God speak with you இன்னொரு வசனத்தை பார்ப்போமா can you meditate one more verse செபனியா மூன்றாம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிப்போம்மா From the book of Zephaniah chapter 3 verse 17 உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் ஆமென் அவர் இரட்சிப்பார் இரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து ஆமென் தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் ஆமென் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் ஒரு ஆமென் சொல்லுமே ஆமென் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க the brother க்கு நான் ஏதோ ஒரு ட்ரெய்னிங் கொடுக்கறேன்னு வெச்சீங்களா I am giving a training to his the brother இவர் நல்லா பண்ணார்னா யாருக்கு பெருமை if he do well who get the name ரொம்ப சந்தோஷமா இருக்கும் I feel very happy நான் யாருக்காவது சப்போர்ட் பண்ற புள்ள
நல்லா வந்துட்டாங்கன்னா நல்லா ஜெபிச்சான்னு சொல்லுங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு பாஸ்டர் இருக்கு, feel happy to whom I support if he come over. சொல்லுவேன், அவனுக்கு பிரேயர் நான் தான் சொல்லி கொடுத்தேன், நான் தான் வழி நடத்துறேன். I used to tell the people, I guided him. இன்னொன்னு, ஒரு சபைக்கு போயிருந்தேன். I went to a church. பையன் ஒரு 7 ஏஜ் உள்ள ஒரு பையன், at 7 year old boy. 119வது சங்கீதத்தை இருக்கிறதுலே வேதத்துல 119வது சங்கீதம் தான் பெரிய ஒரு அதிகாரம். It's a big verse in the Bible, Psalm 119. அந்த அதிகாரத்தை முழுமையாக மனப்பாடமா சொன்னாங்க கிட்ட. That 7 year old boy. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் பார்த்துட்டே இருந்தேன், பாஸ்டர் சொல்றாரு, நான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன். I wondered the boy giving all the words he memorized. அந்த புள்ளைய சொல்லுது, எனக்கு பாஸ்டர் தான் ட்ரெய்னிங் கொடுத்தார். That boy can ஏனா அந்த புள்ள நல்லா ஜெபிக்கிறது அந்த பாஸ்டருக்கு ரொம்ப பெருமையா காணப்பட்டது. The pastor feel happy that the boy prayer. இன்னைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில நடுவுல இருக்கிறார்னா அது கர்த்தருக்கு பெருமையா இருக்கு. அல்லேலூயா. God feel happy that if he is with you. எப்போ அந்த சாத்ராக் மேஸ்ராக் அந்த நடுவுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் என்ன கிடையாது, பிரச்சனை தெரியல. அந்த ராஜா பார்க்கும் போது அவங்க எரியாம நிக்கிறாங்க பாத்தீங்களா. உன்னோடு கத்தர் இருக்கிறான்னு நம்ம சொல்றது முக்கியம் இல்ல, உன் வாழ்க்கையில அற்புதங்கள் அடையாளங்களை வெளிப்படும் பொழுதுதான் கத்தர் அங்க கம்பீரிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. God will reign over in your life when he dwell in midst of you, those things know, come to know. அந்த வசனத்தை படிங்கல. உன் தேவனாகிய கத்தர் ஒரு கட்சிக்கார கூட இருக்கான், ஒரு போலீஸ்கார கூட இருக்கான், கம்பீர எப்படி இருக்கும், திமிரா தெனாட்டா இருக்கும். The God is mighty God who dwell among you. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் உன் கூட இருக்கிறார்னா உனக்குள்ள எப்படி இருக்கணும், அந்த கம்பீரம் இருக்கணும். ஏதாவது கடன் வருதா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி கடன் உள்ளவங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். Those who are debt, lift up your hand and said, God is with me. ஒன்றும் பிரச்சனை இல்லை. No problem. உங்க சொந்தக்கார் யாரோ ஃபாரின்ல இருக்காங்கன்னு வச்சுங்களேன். Maybe your relative at foreign. நாளைக்கு வரும்போது உங்களுக்கு நான் 10 லட்ச ரூபாய் தரேன், நானும் சந்தோஷமா இருப்போம். யூ ஃபீல் ஹாப்பி இஃப் இன்னைக்கு கடங்காரன் வந்துட்டு என்ன அம்மா எப்பமா தருவேன் அப்படினா என்ன சொல்லுவோம், நாளைக்கு வந்து வாங்கிக்கோ, உன் மூஞ்சில என்ன பண்ற, விட்டறீறேன்னு அவ்வளவு திமரா சொல்லுவோம். We can settle tomorrow. நாளைக்கு வந்தபோது உண்மையாவே காசை குத்திட்டினா அவன் சொல்லுவான், பா நீ வணங்குற கடவுள் உண்மையானவர். If you settle the amount, then very next day as you promised, he will agree that the God is living. மூஞ்ச கிட்ட வந்து காரி துப்பிட்டு போயிடுவான். Else he will spit upon our face. Hallelujah. Hallelujah. நம்ம வாழ்க்கை தினந்தோறு மூஞ்சில வந்து காரி துப்பிட்டு இருக்காங்க நிறைய பேர். நம்மளும் அதை எப்படியாவது ரிகவர் பண்றோம்னு பார்க்க முடியல. He trying to control over the situation. ஆனா கர்த்தர் உனோடு பேசிக்கொண்டிருக்கிறார். But God is speak with you. அந்த வசனத்தை படிங்களே. உன் தேவனாகிய கர்த்தர் ஆமென் உன் நடுவில் இருக்கிறார். உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவர். உன் கூட இருக்கிறவர் இந்த உலகத்துல இருக்க அரசியல்வாதியோ போலீஸ்காரங்களோ ரவுடியம் இல்ல, இந்த உலகத்தையே படைத்தவர். கரங்களை திருப்பி கர்த்தரை செலுத்துவோமே. The God, mighty God is with you, who is rule over the world. அவர் வல்லமை மிக்கவர். He is a mighty God. சூரியனை வானவாரம் போன போகும். If he call sun, he will come, and if he said go, it go. கடல என்ன பண்ண முடியும், ஊருக்குள்ளேயும் கொண்டு வர முடியும், ரெண்டாக பிளக்க முடியும். He can divide the sea and he can brought into this. ஆதியாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த கடல் குவியலாக நின்றதா. In the book of Genesis it said it. Hallelujah. தேவன் நினைச்சா எதை வேணா செய்ய முடியும். God can do whatever. அப்படிப்பட்டவரை தான் நீ கடவுளாய் வணங்கிக் கொண்டிருக்கிறாய். You are worshiping such a God. ஜீவனுள்ள தேவனை நீ வணங்கிக் கொண்டிருக்கிறாய். You are worshiping a living God. அவர் வல்லமை உள்ள தேவனை வணங்கிக் கொண்டிருக்கிறாய். You are worshiping a God. அவர் வேற எங்கேயும் இல்லங்க, உன் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். He is not nowhere, he is dwell among you. சொல்லுங்கள கையில வச்சு, நான் வணங்குற கடவுள் வல்லமை உள்ள தேவன். The God is mighty. என் கடனை அடைக்க வல்லமை உள்ள தேவன். He is mighty to settle my. என் வியாதியை குணமாக்குற வல்லமை உள்ள தேவன். Heal from my sickness. என் குழப்பத்தை நீக்குகிற வல்லமை உள்ள தேவன். He clear my confusions. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ வாய் அறிக்கை சொல்ல சொல்ல உன் கூட இருக்கிற கர்த்தர் நீ ருசி பார்க்க முடியும். ஆமென். You can taste the God when you declare it. சாப்பாடு நல்லா இருக்கும், இந்த வாட்டர்ல நல்லா இருக்கும்னு சொல்லினே இல்லாம ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். If you உன் கூட இருக்கிற கர்த்தர் நல்லா இருக்கிறார் நாங்க சொன்னா தெரியாது, அவர் வல்லமை உள்ளவர் தின்னு நான் சொன்னா தெரியாது.
ஆனா நீ ருசிச்சு பார்த்தா தான் தெரியும். உன் வாயின் வார்த்தை தான் அதை ருசி பார்ப்பு. ஹல்லேலூயா. எப்படி ஒரு சாப்பாடு வாயில சாப்பிட்டா அதை என்னதான் மோந்து பார்த்தா நல்லா இருக்கும். You may smell the food, it seems to be good. சாப்பாடு ஸ்மெல்ல பார்த்து சாப்பிடுற பசி இருக்கும், வாயில வச்சவன கன்றாவியா இருக்கலாம். Sometimes the food smell seems to be good, but it won't taste. என் தேவன் இஸ்மா என்ன பண்ண முடியும், மோந்து பார்க்க முடியாது. You cannot smell our God. தொட்டு பார்க்க முடியாது. You cannot touch him. Hallelujah. Hallelujah. உணர்வுல நீ ருசி பார்க்க முடியாது. You cannot feel your feeling. வாயில இருந்து வருகிற வார்த்தை நிமிலமாக அவரை தொட்டு பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுமே. அவரை ருசி பார்க்க முடியும். அவர் வல்லமையை நீ பெற்றுக்கொள்ள முடியும். You can receive the God's mighty when you. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பெருமையா இருக்கிற சொல்றத காட்டிலும் Wherever you go with Bible, you can say thank you. அரசிக்கப்பட்ட. I am saved. நேத்தெல்லாம் நம்ப நிர்ப. தெருவுல நின்னு சண்டை போட்டுருப்ப. You would have fight yesterday in the street. சர்ச்சைக்கு நாத்திகாரம்னா வெள்ள சோலையும் போட்டு அப்படியே. You come to church on Sunday with white dress and pakka. நம்மள யாரும் எல்லாம் பரிசுத்தவான ஆயிட்டேனே போற உறவு எல்லாம் சொல்லுவான். பா எப்படி போகுது. We are thought that we are pure, but other people will look at us another way. இந்த மூஞ்செல்லாம் இதெல்லாம் சபைக்கு போனா சபை என்ன ஒரு சபையா. If such person goes to church, how the Hallelujah. church works. உன்கிட்ட பைபிள் இருக்கிறதுனாலையும் நீ பொட்டு வைக்காதனாலையும் வெள்ளை ட்ரெஸ் போடாததுனாலையும் உன் ஃபோனில் ரிங் டோனை பெத்மன்ஸ் பாட்டு வைக்கிறதுனாலையும் நீ மத்தவங்களை பார்த்து ஸ்தோத்திரம் சொல்றதுனாலே கர்த்தர் உன் நடுவில் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. God won't be with you because of your activities. உன் கூட கர்த்தர் இருக்கிறார்னா உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று உன் கிரியைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். Because your creations will reveal God is with you. உன்னோடு இருக்கிற கிரியைகள் உன்னுடைய பிஹேவியர் உன்னுடைய உணர்வுகள் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. Only God is with you. Your activities வாய்ப்பு இருக்கா? God rejoices in you if he dwells. ஐ புண்ணுக்கு எதற்கு கண்ணாடி என்ன? ஸ்கேனே தேவையில்லைங்க. உங்க முன்னாடி போய் நின்ன உன் இருதயத்துக்கு தெரியும் நீ எப்படிப்பட்ட பாவம் செய்யற, நீ எப்படிப்பட்ட பாவியா இருக்கிறன்னு. No need to கொஞ்சம் கையை வச்சு பாருங்களேன். Your heart only கையை வச்சு அப்படியே கண்ணை மூடி பாருங்களேன். தேவன் என்னை குறித்து சந்தோஷப்படுவாரா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. You just imagine and put your hand on the heart and check yourself. நம்ம நடுவுல இருக்கிறாரே, நம்ம செய்யற காரியம், நம்ம பேசுற பேச்சு, நம்ம பண்ற எல்லா காரியத்திற்கு பார்த்து கர்த்தர் என்னோடு இருப்பாரா? You just check yourself all the activities and the word from your mouth. என்னோடு இருக்கிறது மட்டும் இல்ல, இத பார்த்து அவர் சந்தோஷப்படுவாரா? It is not only is with me whether God is rejoice my activities. நம்ம பிள்ளைங்க பாருங்க, கவனிங்கள. நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சா முக்கியம் இல்ல, அந்த ரேங்க் கார்டு நல்லா வந்தாதான் அந்த பெற்றோருக்கு இந்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு இருக்க திருப்தி அதிகமா இருக்கும். The parents would get more satisfied when they receive the good rank on the card. பெற்றோர் சமையல் செய்வாங்க, பிள்ளைக்கு வைப்பாங்க, அந்த பிள்ளை நல்லா சாப்பிட்டதா அந்த பெற்றோருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பிள்ளை சாப்பிட்டதனால. The parents would feel happy when they take என் அன்பு சகோதரனி சகோதரியே. My beloved brothers and sister. கணவனுக்கு உன்னை பிடிக்குமா? Your husband likes you. மனைவிக்கு உன்ன பிடிக்குமா? Your wife likes you. உன் பிள்ளைக்கு உன்ன பிடிக்குமா? Your children likes you. உன் பெற்றோருக்கு உன்ன பிடிக்குமா? Parents likes you. உன் உறவுக்கு உன்ன பிடிக்குமா? Your relations is like you. அப்படி பிடிக்கும் என்றால் என் தேவனுக்கு உன்ன பிடிக்கும். கரங்களை தட்டி கத்த பேச சொல்லுங்க. They all love you. Definitely my God is also loving you. இன்னைக்கு இருக்கவங்க எல்லா விசுவாசியும் முரண்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். Here all the believers contrast. முரண்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். We are all contradicting. தலையில ரெண்டு கொம்பு இல்ல அவ்வளவுதான். We don't have only two horns on. என்ன நடந்தாலும் சரி எரும மாடு மாதிரி
என்ன சத்தியம் வந்தாலும் சரி, அந்த ரோட்டு பார்த்துருக்கீங்களா, கார்ல போவோம் அடிக்கடி, பைக்கில் போனாலும் சரி, அந்த எரும மாடு ரோட்டில் உட்காந்துதுன்னா நீ என்னதான் ஆறுநடி, அந்த உடம்பு கூட அசையாது. The buffalo won't shake its body. Whatever sound you raise, it will go. The cow give way when he hear the sounds. கிட்ட போய் கையை ஓங்கினா கூட அது கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஷேக் கூட காட்டாது. The buffalo won't give a sign of shaking when you raise your hand. ரெண்டு அடி எட்டி உதைச்சாலும் அது ஒரு ரியாக்ஷனே காட்டாது. Even you couldn't see a reaction from the buffalo. அதுக்கே மூடு வந்து எஞ்சி போனாதான் உண்டு. Only its desire. இன்னைக்கு நம்ம அப்படி தான் இருக்கோம். We are also seem like a buffalo. என்ன சத்தியத்தை கேட்டாலும் whatever the truth we heard. நான் அவகிட்ட பேசவே மாட்டேன் பாஸ்டர். I won't talk to the woman. அவ அந்த சர்ச்சுக்கு வந்தா நான் அந்த சர்ச்சுக்கே வர மாட்டேன் பாஸ்டர். If he come to the church I won't come. அவங்களுக்கு நீங்க பாடல் குத்திங்கனா நான் பாடவே மாட்டேன் பாஸ்டர். If you give chance to worship I won't do worship. Hallelujah. Hallelujah. சத்தியத்தை தேவன் சொல்ல சத்துருவை நேசிக்க சொன்னாலும் உன் சொந்தத்தை நம்ம நேசிக்கிறது இல்ல. But even the word said you love your enemy but we are not doing it. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். But God is amongst us. எரும மாடானாலும் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். Even we are buffalo God is amongst us. அவர் எவ்வளவு துன்பப்படுவார் யோசிச்சு பாருங்க. என் புள்ளை என்னதான் சபையில வந்து ஆர் நடிக்கிற மாதிரி உள்ள ஸ்பீக்கரை வச்சு வசனத்தை பாம் பான் அச்சாலும் இங்க மட்டும் தலையாடி, ஆனா நம்ம ஒரு விசேஷம் இங்க தலையெல்லாம் ஆட்டிக்கிறான். எரும மாட்டு தலையாட்டாது, கை தட்டாது, கம்முன்னு உட்கார்ந்து இருக்கும். We are just nodding our head and the church. The buffalo won't do it. இங்கேந்து போன வரையும் இங்க இருக்கிறவருதான் எரும மாடு, வசனத்தை கேட்கிற வரையும் தான் எரும மாடு, அங்க போன பிறகு அப்படியே அப்படி. அந்த இந்த பூமி மாடு பார்த்துருக்கீங்களா, இந்த கட்ட விழுக்கப்பட்ட கோயில் மாடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்களில் போயிருக்கோம், அது நல்லா என்ன பண்ணும், யாரும் என்ன பண்ண தொட மாட்டாங்க. அது பாட்டு வரும், அதுக்கு கொடுத்துடணும், போயிடணும். அது அடிக்க கூடாது, ஏன்னா கோயில் மாடு, அது ஊர் மாடு, அடிக்க மாட்டாங்க. ஆனா அது இருக்கிறதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிடும். இங்க இருக்கிறவரையும் எப்படி இருப்போம் நம்ம, அடக்க உடக்கம் இல்ல, எரும மாடு. We are so disciplined when we present at the church. இங்க சபையை விட்டு வெளிய போனா நம்ம என்ன ஆயிட்டோம், பூம்பு மாடு. We are just completely changed when we out of church. Hallelujah. Hallelujah. காலம் மாடு இருக்கிறது எல்லாமே, ஆனா ஒண்ணு கூட இயேசப்பா சொல்றதை கேட்க மாட்டோம். நீ என்ன சொல்றது நானா கேக்குறேன், ஆனா இயேசப்பா நடுவுல இருக்கிற பாஸ்டர், என் நடுவுல தான் இருக்க, நான் அவரை தான் சேவிக்கிற, சர்ச்சைக்கு எத்தனை மணிக்கு போனேன், நான் போவே மாட்டேன் பாஸ்டர், முட்டி வெளி பாஸ்டர். Sometimes we seems like bull, we will listen everything but we won't act. ஜெபம் பண்ணியா ஒரு காலையில ஒரு பிள்ளை, we had an instance in the morning. சபையில போறதுக்குள்ள ஒரு பையன் கால் பண்றான், I had a call from a brother. பாஸ்டர் என் மனைவி ரொம்ப பிசாசு தள்ளி இருக்கு, சர்ச்சுக்கு வானா எழுப்பின உடனே அவர் ரியாக்ட் ஆகிட்டான், என்ன பண்ணலாம் பாஸ்டர், நீங்க நீ சபைக்கு கூட்டு வாப்பா. I asked him to bring அவ வரமாட்டான், நீ கூட்டிட்டு வானா, எப்படி வந்துட்டாங்க சபைக்கு, at somewhat they reached church. உள்ள வந்து உட்கார்ந்தாங்க, they came and நான் கேட்டேமா, நாங்கெல்லாம் டெய்லி வந்து உனக்கு ஜெபம் பண்ண இருக்க முடியாது, நீ ஞானஸ்தானம் எடுத்துட்ட, நீ ஜெபம் பண்றியா வீட்டுல, பாஸ்டர் நான் ஜெபம் பண்றேன் பாஸ்டர் அப்படின்னாங்க. I said to her daily we cannot pray for you, you get baptized. ஒரு கேள்வி கேக்குறதுக்கு மட்டும் ஒரு பாட்டு ஃபுல் பாட்டு நீ பாடி இருப்பியா, have you sing a one full song in your home? நீ கோழி தூக்கணும் அப்படி தான நீ ஜெபம் பண்ணிருப்ப, கோழி தூக்கம் பாத்துறீங்களா, you may do like a prayer, small prayer. அதே மாதிரி தான் ஜெபம், ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆமென், நல்ல ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்து அந்த ஜெபம் முடிஞ்சு, انا ஜெபம் பண்ணட்டும், நான் கேக்குறேன் ஒரு 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 பாட்டு ஃபுல்லா பாடி இருப்போமா, have you sing one song fully? நான் ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே நான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், நீ சொல்லாத, நான் உனக்கு சொல்றேன், ஒரு பாட்டு 3 நிமிஷம், ஒரு பாட்டு அது ஃபுல்லா பண்ணியா, இல்ல நீ என்ன ஜெபம் பண்ணி இருப்ப, இல்ல பாஸ்டர் என் கணவனோடு சேர்ந்து நான் ஜெபம் பண்ணுமா, கரெக்டா கேளுங்களேன், கணவன் எப்பமா ஜெபம் பண்ண, 3 மாசம் ஆகுது, பிசாஸ் வராம என்ன பண்ணோம், the husband and wife prayed 3 months back only. எல்லாத்தையும் கேக்குறோம், இங்க உள்ள இருக்கிற வரையும் கேக்குறோம், கர்த்தர் என் கூட தான் இருக்கார், we are listening everything when we present in the church. கர்த்தர் இயேசுப்பா ரொம்ப பிடிக்கும், I love God, Jesus only. ஆனா ஜெபம் பண்ண மாட்டேன், but I won't pray. இயேசுப்பா தான் ரொம்ப பிடிக்கும், I love Jesus. ஆனா என் கோபத்தை விட மாட்டேன், but I won't leave my enemy. இயேசுப்பானா ரொம்ப பிடிக்கும், I love Jesus more. ஆனா நான் பண்ணுவேன் பாவத்தை விட மாட்டேன், but I won't leave my sin. இயேசுப்பானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், I love Jesus more and more. நான் சபைக்கே வர மாட்டேன், but I won't come to church. யாரது, who is the person? அவங்கள தான் சொல்ல இருக்க, I'm talking to you. யாராவது ஒருத்தர் எப்படி பாஸ்டர் என்ன சொல்லலாம்,
Can someone raise your hand? யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுங்க. How dare you can say to me? Hallelujah. Hallelujah. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். I will ask forgiveness from you. கர்த்தர் உன்னடுவில் இருக்கிறார். God is among you. உன்னை விடுதலை ஆக்குகிறார். God relieve you. அவர் உன் பேர்ல மகிமைப்படுகிறவரா இருக்கிறார். He rejoices in you. ஆனா உண்மையா அப்படி நடக்குதா? Is that happening truly? சாத்தானது மேகாஸ் பார்த்த உடனே அவருக்கு அந்த இயேசப்பாக்கு எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும். How Jesus would have boasted. அந்த ராஜா சொல்றா, நீ வணங்குற கடவுள் தான் உண்மையான கடவுள். Jesus exalted when he heard the word from the king, the Lord you worshiping is living God. இங்கே ஹாஸ்பிடல் மினிஸ்ட்ரி போகும் பொழுது, when we go for hospital ministry, நிறைய பேர் கிண்டல் பண்றாங்கல, most of us mocking us. Hallelujah. Hallelujah. பிரதர் அந்த கிதியோன் பைபிள் மூலமா பேசினார். அந்த பைபிள், இந்த பைபிள் என்ன செய்யும்? What the Bible would do. நீ கொடுக்கிற உனக்கு உன் வாழ்க்கையில் ஏதாவது கிரியை செஞ்சாலும் உனக்குள்ள ஒரு திருப்தி இருந்தாவும் உனக்கும் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? என் வாழ்க்கையில் இதை மாற்றிச்சு, இந்தா கேளு பாருன்னு சொல்லியிருப்போம். If the word changed in your life, probably you would give this to other people. சும்மா இருக்க பாஸ்டர், சும்மா இல்லாமல் ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போ, உன் வாழ்க்கை நல்லதுன்ட்டு நானும் வந்து நின்ட்டேன். இந்த கேள்வி கேட்டால் இருங்க இருங்க பாஸ்டர், யாராக கேட்டாச்சு இருங்க இருங்க, அவர் ஒருவர் யார் கூட உங்கள் இன்சார்ஜ் யாரும் அமைச்சிருப்போம்ல, அவர்கிட்ட கேளுங்க. Involuntarily I am coming to hospital ministry. If you ask something, we stuck and we looking for the rusi paathirundina sambar sor eppadi irukku nu rusi paathu sollirpingala. If you tasted the sambar rice, you would have revealed the taste with meen kolam eppadi irukum eppadi irukku unakku theriyum na senji tharen solluvinga. If you know the taste of fish stew biryaniya indha area la irukka ella kadaiya kaatla na nalla seivan solluvinga. If you know how to cook well, you can tell that I can do well biryani. Pani puri bel puri kada theriyuma ena nammalku senjidilla செஞ்சதை சொல்லியிருந்தோம்னா நம்ம திருப்தியம் அதிகாரமா சொல்லுவோம், நான் செஞ்சு தரேன்ட்டு. கத்தர் உன் பேலம் கம்பீரிக்கிறோம்னா கத்தரோடு இசைந்து பாருங்க. இந்த வசனத்தை படிப்போமா? அவர் ரட்சிப்பார், அவர் உன்னை விடுதலையாக்குவார், அவர் உன்னை விடுதலையாக்குவார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து. ஆமென். இதுதான் இந்த ஒரு அண்டர்லைன் மட்டும் பண்ணிட்டு, இது எனக்கு இல்ல பாஸ்டர், அடுத்தது தம்முடைய அன்பின் நிமித்தம், தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். கஷ்டம்தான்ல, நம்ம அன்பு வச்சிருக்கோமா? அவர் வெளியே, அவர் உன்னோட இதில் தான் வாசஸ்தலத்தை வச்சிருக்கிறேன், உன் இதில் தான் என்ன பலிபீடத்தை வச்சிருக்கிறேன், உன் இடத்துல தான் நான் ஆராதனை பண்ண போய் இவ்வளோத்தையும் சொல்லிட்டாரு. ஆனால் உன் இடத்துல அமர்ந்து சமாதானமாக இருப்பார், அன்பில் இருப்பாருன்னா, ஆனால் அவர் நீ என்ன தான் பண்ணாலும் உனக்காக சிலுவை மரணத்தை ருசி பார்த்தவர். அல்லேலூயா. அவர் அமர்ந்து பார்த்தவர் நம்ம ஒரு 5 நிமிஷம் மெசேஜ் எஸ்டா போனா அமர்ந்திருக்க மாட்டோம். We are not have patience to sit if the message goes beyond more than 5 minutes. படிங்கல, அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். நீ ஒன்னு சொல்றேன் என் அன்பு சகோதரி சகோதரி, my beloved brothers and sister, I would like to tell you one thing. நீ எரும மாடு மாதிரி இருந்தாலும் சரி, maybe you seems like a buffalo, பூம்பு மாடு மாதிரி இருந்தாலும் சரி, maybe the other kind of bull, நீ என்னைக்காவது என் பேர்ல என்ன பண்ணுவே, நீ மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. For you one day you will glorify him. நம்ம ஒரு நேரத்துல ஒரு நேரம் ஒரு பிள்ளைக்கு கண்டிஷன் பண்ணுவோம், அது கேட்கலையா விட்டுட்டு நம்ம கண்டுக்காம இருந்துருவோம். Some point in time if your children won't listen your words, you over pressure பண்ண மாட்டோம். We won't pressure them much. ஆனா தேவன் என்னைக்காவது நீ மனம் திரும்பவே, but God is waiting for your repentance. உன் பேர்ல நான் கண்டிப்பா கம்பீரிப்பேன். In your name I will rejoice. நீ என்னைக்காவது மனம் திரும்பவே, some point in time you will repent. உன் மத்தியில நான் வெளிப்படுவேன். I would reveal among you. உன் நிமித்தமாய் என் ராஜ்யத்தை உன் பேர்ல நான் ஸ்தாபிப்பேன். I will establish my kingdom in your name. அப்படின அவர் காத்து கொண்டிருக்கிறவரா. God is waiting with such a longing thing. ஆமென் சொல்லுமே. Amen. எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you can tell this? நான் ஆயத்தப்படுகிறேன்ப்பா. I am ready God. என்ன ஆயத்தப்படுத்துங்க. You just process me. Hallelujah. Hallelujah. கடைசி ஒரு வசனத்தை படிப்போமா? 2 கொரிந்தியர் 6:16 படிங்க. From the book of 2 Corinthians verse 6 and தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? கர்த்தர் சொல்றாரு, நான் உன் வீட்டுல தான் இருக்கிறேன், உன் நடுவுல இருக்கேன், நீ தான் என் வாசஸ்தலம், நான் உன் கூட இருக்கும் பொழுது உனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன சம்பந்தம்? God said I am with you, I am dwell among you, I am in at your home. What உங்க கேள்வி இருக்கலாம், நான் விக்கிரகம்லாம் போலியே பாஸ்டர், நான் இயேசுப்பா தான் வணங்குறேன். You may said I am not worshiping idol, I am worshiping Jesus. Hallelujah. Hallelujah. வேலை இல்லைன்னு எல்லா நேரத்திலும் ஜெபம் பண்ணி இருப்போம். We would have prayed when we have no job. இன்டர்வியூ கிடைக்கும் போது இன்டர்வியூ போன டைம் வந்த டைம்லாம் தெரியாது. We ignore other times of the interview. உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்த உடனே எப்போ ஜாயின் பண்றேன்னு கேட்டா ஒரு கிறிஸ்தவ வாயிலிருந்து வர வார்த்தை, திங்கக்கிழமை நல்ல நாள்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். The
people, Christian people looking the days when they get புதன் கிழமை நல்ல நாள் கிடைச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். புதன் கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்க ஏதோ ஏதோ சொல்லுவாங்க. வியாழக்கிழமை நல்ல நாள் ஜாயின் பண்ணிக்கிறேன். இது விக்கிரகத்துக்கு சமானம். The looking days is equal to idolatry. Na pudusa vandi vaangirukken, vandiki due kattirpa ellam kattirpa. You may bought a new bike. Or viswasi vandu sollum adu sabai moopara irukum. ஏ வண்டிக்கு என்ன நல்ல நம்பர் 8ல வருது, 8ல வந்து ஆக்சிடென்ட் ஆகும். The person may be elder in the church but he looking the numbers. Hallelujah. Hallelujah. சொல்வாங்க. வீடு வாங்குனவங்க இந்த ஈசானி மூலையில வாங்கியிருக்கியே இந்த வீடு நிற்குமா? இதுல தர்தர தான் வரும். இது ஆதி மூலம் அந்த மூலம் சொல்லிட்டு யார் இதை பார்க்கிற? பணத்தை கொடுக்கிறவர் கர்த்தர், வீடு வாங்குற எண்ணத்தை கொடுத்தவர் கர்த்தர், அந்த ஸ்தலத்தை கொடுத்தவர் கர்த்தர். ஆனா உள்ள இருக்க ரூம்ல இதுல இந்த இருக்கு அது இருக்கு. நீ வாஸ்துபடி ஒரு வீட்டை வாங்குறேன்னா அந்த வாஸ்துக்கு அவங்க எதை குறிக்கிறாங்கன்னா வேற ஒரு மதத்தை குறிக்கிறாங்க. அதற்கு நீ அடிமையா இருக்கிற விக்கிரகத்துக்கு சமானமாய் காணப்படுகிற ஒரு ஆமென் சொல்லுமே. You should not be slavery to idolatry when God offer you house all the things. திருமணத்திற்கு ஜாதி பார்க்கிற, திருமணத்திற்கு ராசி பார்க்கிற, திருமணத்துக்கு சூரியனும் சந்திரனும் கிரகத்தை பார்க்கிறனா அது உன் குழந்தை பிறந்தவனே பாஸ்டர் நான் ஒன்றும் பண்ணல, என் மாமியார் தான் போயிட்டு என்ன பண்ணாங்க பிள்ளைக்கு போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்தாங்க. அங்கேயே விக்கிரகத்துக்கு சமணமாயிடும். அன்னிலேருந்து உன் ஆசீர்வாதம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். You are at idolatry when you're looking days for your children's birth. நம்ம குடிக்கிறது தண்ணி யார் கொண்டு வரான்னு தெரியாது, காய்கறி யார் விற்கிறன்னு தெரியாது, ருசியாக சாப்பிட்ற மீன் ஹோட்டல் யார் போடுறான்னு தெரியாது. ஆனால் உன் வீட்டுக்கு மருமகனோ மருமகளோ வரும்போது மட்டும் எனக்கு இந்த ஜாதியில் வரணும்னு கேட்குற போது நீ அங்கேயே விக்கிரகத்தில் நீ சிறைப்பட்டு போயிட்டான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. You are a slave to the idolatry when you looking your groom. சிலபேர் சொல்லுவாங்க என் ஜாதியில பார்த்தா பாஸ்டர் நல்ல நகை வரும், என் ஜாதியில பார்த்தா இந்த குணாதிசயங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறேன்னா உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். God said there is no relationship. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? If you are at idolatry. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். But we used to say God is among us. இவ்வளவு தியம் பண்ணிட்டு மறைமுகமா ஊமுக்கு சொந்த வேலை பண்ணிட்டு but we do all naughty things. இப்பள தூக்கி நல்ல வைராக்கியமா ஜெபம். We lift up and வைராக்கியமா ஊழியம் பண்ற courageously. ஆனா ஜாதி வரி உனக்குள்ள இருக்கு, நான் விக்கிரகத்துக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். But if you are looking cast, you are at adultery. எனக்கு ப்ளூ தாங்க பிடிக்கும். ப்ளூ போடாம வேற எந்த டிரஸ் போட்டாலும் பாஸ்டர் எனக்கு வந்து அன்னைக்கு நாளே சரியிருக்காது. The day won't be good except எனக்கு கருப்பு போட்டா எனக்கு ஆவவே ஆவாது. If I'm wearing a black, it doesn't work. எனக்கு மஞ்சள் கலர் தான் பிடிக்கும். கலர் பிடிக்கும்ன்றது வேற, இது போட்டா என் வாழ்க்கைக்கு துன்பம் வரும். அது விக்கிரகத்துக்கு சமானம். Liking the colors is different but keeping the colors is equal to. எத்தனை பேர் இப்படிப்பட்ட விக்கிரகத்துக்குள்ள சிறைப்பட்டு போயிருக்கீங்க? How many of you bound such kind of idolatry things? தெரியும் நீ சிறைப்பட்டு இருக்கியா இல்லையான்னு. கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. படிமா அந்த வசனத்தை. வாசம் பண்ணி ஆமென். அவர்களுக்குள்ளே உலாவி கர்த்தர் சொல்றாரு நீ இதெல்லாம் விட்டுட்டு வந்தீனா உனக்குள்ள நான் வாசம் பண்ணி உனக்குள்ள நான் பண்றாரு அவரு உலாவி வாசம் பண்ற கூட வந்து சும்மா இருக்க மாட்டேன், உன் கூடயே சுத்தி இருப்பேன். உன் வீட்டுல ஃபுல்லா நான் தான் கேர் பண்ணிக்க போறேன், நான் தான் டேக் ஓவர் பண்ணிக்க போறேன், நான் தான் பாதுகாக்க போறேன். God not only come in you, he will walk with you, he will save you. Amen. அவர் தான் ப்ரொடக்ஷன் கொடுக்கிறவரா இருக்கிறார். படிமா அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஆமென். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆமென் சொல்லுமே. ஆமென். கர்த்தர் சொல்லுகிற இந்த சரீரம் தான் ஜீவனுள்ள ஆலயமாய் காணப்படுகிறது. This flesh is the temple of God. அவர் சொல்லுகிற உள்ள நான் வருவேன், உலாவேன், உன்னை விடுதலையாக்குவேன். Come and walk with you and relieve you. உனக்குள்ள நான் இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துமா. Glorify God by clapping. Hallelujah. Hallelujah. இப்ப படிங்களே 28 படிங்களே யோவேல் 2 அதிகாரம். From the book of Joel 28 chapter 2 verse 28 அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துமாக.
தேவன் நான் உள்ள இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார்னா நீ தீர்க்க தரிசனத்தை பேசுவ, மேலான காரியம் வரங்களை தேடி போயின்னு இருக்க, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வேன் சொல்லிட்டு கத்த சொல்ல, அற்புதம் இல்லைங்க, நீ தான் அதிசயத்தை செய்ய போற. If God is dwelling among you, you will do wonders. படிமா அப்படியே. உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும், ஆமென், உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார். நம்ம பார்க்கிற சொப்பனம் எல்லாம் என்ன சொப்பனம் தெரியுங்களா? ஹீரோயின் வந்தா நல்லா இருக்குமே. The dream whatever we see is worldly. இந்த ஹீரோ வந்தா நல்லா இருக்குமே. If this hero comes it would be good. தலபச்சலம் பாஸ்டர் பாம்பு பாம்பா கனவருது பாஸ்டர். Some people used to say to, I see snake. தலபச்சலம் கனவு வந்து தூக்கமே வரல, ரத்த ரத்தமா வருது. I lost my sleep at the dream. I see செத்து போனவங்களா என் கனவுல வர்றாங்க. The dead people coming at my dream. ஆனா கர்த்தர் சொல்ற சொப்பனமும் கனவும் வேற விதமானது. But the God's dream is different. தேவ தரிசனம். It's a vision of God. Hallelujah. Hallelujah. தேவன் சொப்பனத்துல உன்னோடு பேசுவார். God will speak with you in dream. தேசத்துக்கு நடக்க போறவைகள் ஓம் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறவரா இருப்பார். God reveal things happen to the nation. Hallelujah. Hallelujah. இதுதான் அடையாளம், கர்த்தர் உன் நடுவில் இருப்பதற்குண்டான அடையாளம். This is the sign God is among you. கர்த்தர் சொல்லுங்களே, ஆண்டவரே என் நடுவில் இருங்க. You said God is with me. பாஸ்டர் ஜெபம் பண்ணா ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை வராதா அப்படி நினைச்சு வந்திருக்கலாம் என் நண்பு சகோதரி சகோதரியே. You may be expecting some word from me. இன்னைக்கு கர்த்தர் மாறாக சொல்றாரு, நீ ஜபிச்சினா அநேகருக்கு தீர்க்க தரிசனத்தை உன் மூலமா நான் பேசுவேன் என்று. God said if you pray you can prophesy to people. பாஸ்டருக்கு இல்ல, உன் நடுவுல நான் இருக்கேன், உனக்கே நான் சொப்பனத்துல வெளிப்படுத்துறேன் உன் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு. I will reveal your future in your dream. உனக்கு வர ஆபத்தை நான் வெளிப்படுத்துறேன். I will reveal your problems. நம்ம எல்லாம் நினைச்சு தீர்க்க தரிசனம்னா நல்ல வாக்குத்தத்தை கொடுப்பாரு, அடுத்த வருஷம் காரை வாங்குவோம், அடுத்த வருஷம் வீடை வாங்குவோம், அடுத்த வருஷம் எதுவும் நடக்கும், இது நடக்கும். கர்த்தர் அதெல்லாம் காட்டவில்லைங்க. கர்த்தருக்கு எல்லா நாளும் நல்ல நாள். All the day is good day for God. உனக்கும் உறவுக்கு வருகிற ஆபத்தை வெளிப்படுத்துவார். God will reveal the problem comes to you and your relations. ராமன் சொல்லுமே. Amen. சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். I will give you a simple example. நல்லா இருப்போம். You may be at good. கர்த்தர் ஒரு சொப்பந்தத்தை காட்டுவாரு. God shows some vision in your dream. ஒரு பைக்ல போய் கால்ல அடிபடுற போல. You may be had some wound when you travel in the bike. நம்ம சொப்பனத்தை பார்த்து கம்முன்னு விட்டனம் பிரச்சனை இல்ல. If we had the vision and we left it, no problem. பைப் மோ ஸ்ட்ரைட்டா வந்து என்ன பண்ணோம், கால்ல இடிக்கும் உண்மையாவே. Truly the bike will ஏனா நம்ம ஜெபம் பண்ணல இல்ல. Directly because you are not prayed. ஏதோ ஒரு கனவுன்னு விட்டாச்சு. தூங்குற டைம்ல எஞ்சி உட்காந்து ஜெபம் பண்ண முடியுமா? தூங்கும் போது எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும், இதெல்லாம் விட்டு ஜெபம் பண்ண முடியுமா? How is it possible to pray at our sleep? பைக்கில விட்டதுக்கு அப்புறமேட்டு கால்ல சின்ன கெட்ட வரல நகம் பேந்துச்சு. We come to realize it when we have wound at our leg. அப்ப என்ன ஆகும்? அந்த கட்ட விரலுக்காய் சில்பர் போட முடியாது, ஷூ போட முடியாது. ஒரு ஏழு நாள், எட்டு நாள், பத்து நாள் கஷ்டப்பட்டு கால்னால கஷ்டப்பட்டு கொண்டே இருப்போம். You would be troubled for 7 to 8 days. You cannot wear shoe or chappal for the wound. அப்பதான் அந்த கட்டவரல பிரச்சனை இருக்குனே தெரியும். Then only you come to நீ know ஜெபம் பண்ணிருந்தீனா இந்த ஆபத்து உன்னை விட்டு நீங்க இருக்கும். ராமன் சொல்லுவார். You should have prayed earlier, you won't met the problem. கர்த்தர் இன்னைக்கு உனக்கு நல்ல ஒரு தூக்கத்தை, நல்ல ஒரு நடையை, நல்ல ஒரு பார்வையை கொடுத்து இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். ராமன் சொல்லுவேன். This day is blessed day if you come to church with your company. ஒருவேளை சாப்பாடு திருப்தியா சாப்பிடுறேன் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். You are blessed. The day is blessed if you have full food. இன்னைக்கு கண்ணீர் விடுற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை வருதுனா கர்த்தர் ஏற்கனவே எச்சரிப்பு திருப்பார், அதை நம்ம கண்டிருக்க மாட்டோம். If you are tears today, someday earlier God warned. ஒரு நாள் ஆக்சிடென்ட்ங்க ஒரு வாழ்க்கையை அழிச்சிடும். One day accident will ruin your life. அதே போல தான் கர்த்தர் ஒரு நாள் உன்னோட பேசுற எதிரி உனக்கு வர ஆபத்தை தடுத்து போடுறது தான் அவர் வேலை. God's job is to stop your problem. நம்ம நினைப்போம் வானத்துல இருந்து ஒரு பணம் கொட்டாதா. We may expect that something from the heaven. ஒரு பெரிய வேலை கிடைக்காதா, பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா? அப்படி இல்ல. Our big blessings. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். God dwells among. தொடர்ந்து படிக்குமா? ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே நாவியை ஊற்றுவேன். அந்நாட்களிலே நாவியை ஊற்றுவேன். 30 வானத்திலும் பூமியிலும் ஆமென் ரத்தம், அக்கினி, புகை, ஸ்தம்பங்கள் ஆகிய அதிசயங்களை காட்டுவேன். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார்னா அவர் அதிசயங்களை காட்டுகிறவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. வண்டர் சைன்ஸ் இன் யூ. அப்படி எழுந்து நிற்போமா? புதிங்க, கர்த்தர் உன் நடுவில் ராவி கொண்டு இருக்கார். எஸ் க்ளோரி டு ஜீசஸ். எஸ் ஜீசஸ். கேக்குறவங்க பெற்றுக்கொள்ள முடியும். கேக்குறவங்க பெற்றுக்கொள்ள முடியும். ரீ மலஷ ஜீசஸ். ஓ க்ளோரி டு ஜீசஸ். இயேசுவேனோடு நீ இருப்பீராக. ரீ மலஷ தலதரிபா. தேவ மகிமை ரங்கும்படி ஜெபிக்கிறோம்.